ஜனவரி மாதம் 14ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாரையது? வலிமை அரைக்கச்சையாய் அளித்த இறைவன் அவரே. என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என நிலைநிறுத்துகின்றார். திருப்பாடல் 18:32 முதல் 33 முடிய உள்ள வசனங்கள். ஆமெங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய கால்களை மான்களின் கால்களைப் போல வலிமை மிக்கதாய் மாற்றுகின்றவரே, உயர்ந்த இடத்தில் எங்களை நிலைநிறுத்துகின்றவரே, எங்களுக்கு கற்பாரையும் எங்களுக்கு அரை கச்சையும் எங்களுக்கு புகலிடமும் எங்களுக்கு கேடயமாயிருப்பவரே, உம்மை தெண்டனிட்டு தாழ்பணிந்து வணங்கி ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, இன்றைய நாளுக்காக ஆண்டவரே, இன்றைய நாளின் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்த, எங்களை சுமந்து வந்த ஆண்டவரே, உடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மறைத்து வைத்து கொண்ட உடைய மேலான இரக்கத்தை நினைத்து, உடைய பேரன்பை நினைத்து, நாங்கள் மீண்டும் ஒரு முறையுமாய்க்கூட முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு சக்தியோடும் உம்மை பாடி புகழ்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, இன்றைய நாளில் இதோ நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக, ஒரே திருச்சபையாக, ஆண்டவரே ஒட்டுமொத்த சமுதாயமாக நீர் கொடுத்திருக்கிற அந்த இயற்கை வளங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பொங்கல் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் நன்றியோடு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா இயற்கை வளங்களுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் ஆண்டவரே, உம்முடைய பேரன்பின் நிமித்தமாக, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிற, எங்களுடைய கலஞ்சி எங்களை நிரம்பி ததும்ப பண்ணியிருக்கிற உடைய மேலான இரக்கத்தை நினைத்து நாங்கள் மெய் பாடி புகழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தமிழர்களுடைய திருநாளாகிய இந்த பொங்கல் தினமன்று நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எதிலுமே குறைபடாதபடி எங்களுடைய இருதயங்களை உடைய பேர் அன்பினால் நீர் பொங்கி வழியும்படி செய்திருக்கிறீரே தகப்பனுக்குரிய, அன்பினால் நீர் நிறைவாக்கி இருக்கிறீரே. இந்த பேர் அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்கின்ற விவசாயத்தை ஆசீர்வதித்து, நாங்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதித்து, எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய மகா பரிசுத்த ஆசீர்வாதங்களால ஒவ்வொரு நாளும் எங்களை நிறைவுள்ளவர்களாக இருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இன்றைய நாளில் குறிப்பாக எல்லா உழவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வியர்வை வியர்த்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற எல்லா உழவர்களுக்காகவும் எல்லா விவசாயிகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற கால்நடைகளுக்காக நன்றி ஆண்டவரே, இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற இயற்கை வளங்களுக்காக நன்றி ஆண்டவரே, இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற விளைச்சல்களுக்காக, விளைச்சல்களுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுடைய கடின உழைப்பை நீர் ஆசீர்வதிக்கிறீரே, எங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி ததும்படி செய்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய இயலாமையின் போதும் ஆண்டவரே, எங்களுடைய பசி பட்டினியின் காலத்தின் போதும் ஆண்டவரே, நாங்கள் வருந்தி உழைக்காத போதும் அப்பா, நாங்கள் பல்வேறு விதங்களில் உமக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய தவறின போதும் தோ உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய பரிசுத்தமான பேரன்பு ஒரு நொடியும் ஆண்டவரை எங்களை விட்டு விலகிவிடவில்லை அப்பா. அந்த பேரன்பின் நிமித்தமாக அப்பா, நீர் எங்களை நிறைவுள்ளவர்களாக்குகின்றீர், எல்லா விதத்திலும் எங்களை நிறைவுள்ள பிள்ளைகளாக மாற்றுகின்றீர் ஆண்டவரை. 3 வேளையும் நாங்கள் உண்ணும்படி எங்களுக்கு உணவு கொடுக்கிறீர் ஐயா, எங்களுடைய களஞ்சியங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, யாக்கோப்பு விதை விதைத்தான், இதோ எப்படியாக யாக்கோப்பு விதை விதைத்த போது நீர் அந்த களஞ்சியத்தை ஆசீர்வதித்தீரோ அப்படியாக எங்களையும் கூட நீர் ஆசீர்வதிக்க பண்ணுகிறீர் ஐயா. உடைய பேர் அன்பை நினைத்து, உடைய பேர் இரக்கத்தை நினைத்து நாங்கள் பாடி புகழ்கிறோம் ஐயா. ஆமாண்டவரே, இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல தொடக்க நூல் புத்தகம் 26ஆவது அதிகாரத்தில் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு அப்பா அவருடைய நாட்டில் பயிரிட்ட போது இதோ அவருடைய கடின உழைப்பை நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் ஈசாக்கை எழுப்பினீர் அப்பா. 100 மடங்கு அவர் அறுவடை செய்தார், உமக்கு ஆசியாக அநேகருக்கு ஆசியாக அவர் விளங்கினார். இதோ அவர் செல்வமுடையவரானார், செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார் என்று சொல்லி இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா. அவருக்கு ஆட்டு மந்தைகளையும் ஆட்டு மந்தைகளையும் வேலைக்காரர்களையும் கொடுத்து நீர் அளவுக்கு அதிகமாய் நீர் அவரை ஆசீர்வதித்ததாக உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளை, இதோ நீர் தெரிந்தெடுத்திருக்கிற ஜனத்தை நீர் ஒருபோதும் யார் முன்னாடியும் வெட்கப்பட விடுவதில்லை ஆண்டவரே. ஈசாக்கினுடைய தேவன், அபிரகாமினுடைய தேவன், யாக்கோபினுடைய தேவன், எங்களுடைய தெய்வமாய் கூட நீர் இருக்கிறீரப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு ஆசையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக இதோ அந்த பசி பட்டினியின் காலத்தில், கொள்ளை நோயின் காலத்தில் அப்பா, எல்லாவற்றையும் இழந்து போன, வாழ்வாதாரங்களை இழந்து போய், வேலை வாய்ப்புகளை இழந்து போய், எல்லாம் முடக்கப்பட்ட நிலையிலும் கூட இதோ உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எதிலும் குறைவுபடாதபடி எங்களை நீர் நிறைவாய் வழிநடத்தினீர் ஆண்டவரே. எதிலுமே நாங்கள் குறைவுபடவில்லை அப்பா. உம்முடைய பேரன்பு எங்களை காத்தது, எங்களை காக்கின்றது, இனியும் எங்களை காக்கும் ஆண்டவரே. அப்படியாக எங்கள் தேசம் முழுமையும் நீர் ஆசீர்வதித்தீர். உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறீர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாத தெய்வம் ஐயா. அப்படியாக இதோ இன்றைய நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், எங்களுடைய விவசாயிகளுக்காக ஆண்டவரே, எங்களுடைய விவசாயத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உணவுப் பொருட்களுக்காக, நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா விதமான பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக, புலோக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இதோ இன்றைய நாளில் மீண்டும் ஒரு விசையுமாய் கூட ஆண்டவரே, இந்த உழவர்களை, இந்த உழைப்பாளிகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பா, எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு உழைப்பாளிகளையும் விவசாயிகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கையிட்டு செய்கிற தொழிலில், கையிட்டு செய்கிற வேலைகளில் இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் அனுபவிக்கும்படி நீர் செய்வீராக ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தமிழ்நாட்டை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற ஒவ்வொரு இருதயங்களும் இதோ ஒரு தெய்வீக அன்பு, தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் குடிகொள்வதாக ஆண்டவரே. குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி முடியவில்லையே என்று சொல்லி குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே அப்பா, பயிரிட்டு எல்லாம் நாசமாய் போய்விட்டது, விளைச்சல் இல்லையே, இதோ நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்தும் என்னுடைய உழைப்புக்கேற்ற பயன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி எத்தனையோ விவசாயிகள் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தன்னுடைய உரிமைகளை இழந்து ஆண்டவரே, அப்பா எத்தனையோ நாட்களாக போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய விவசாயிகளையும் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரம் அப்பா அவர்களுடைய கடின உழைப்பை நாங்கள் உணர்வதில்லை ஆண்டவரே. இதோ எங்களுடைய தேசம் முழுவதும் அவர்களால் தான் ஒவ்வொரு நாளும் உணவு உண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அநேக நேரம் மறந்து விடுகிறோம் ஐயா. இதோ மீண்டும் ஒரு விஷயமாய் கூட இதோ எங்களுடைய தொழிலாளர்களை, எங்களுடைய விவசாயிகளை உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிப்பது போல அப்பா, அந்த தொழுநோயால் உம்மை நோக்கி ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி உம்மை நோக்கி வந்து முழந்தால் படியிட்ட போது அப்பா, நீர் விரும்பினீர், உம்முடைய கரத்தை நீட்டினீர், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த தொழுநோய் அப்பா உடனடியாக அவரை விட்டு நீங்கியது, அவர் நலமடைந்தார் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த ஜெப வழிபாட்டில் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதய வாஞ்சைகள், உள்ளத்து விருப்பங்கள், எண்ணத்து ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக எல்லா விவசாயிகளுக்காக இதோ எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் செய்கின்ற தொழில்கள், நாங்கள் விளைக்கின்ற விளைச்சல்கள், எங்களுடைய பயிர்கள், எங்களுடைய கால்நடைகள் அப்பா, எதெல்லாம் நாங்கள் சென்று கூலி வேலை செய்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய சொந்த நிலத்தில் நாங்கள் பயிரிட்டு வேலை செய்தாலும் எல்லாவற்றையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல், உம்முடைய கிருபையும் உடைய இரக்கமும் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் எல்லாம் வெறுமையானவர்கள் அப்பா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் செத்து போன நடைபிணமானவர்கள் அப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் மாத்திரமே, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பினால் மாத்திரமே எங்களுடைய தொழிலில் எங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். முடியாத காரியங்கள், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. இதோ மீண்டும் ஒரு விசையுமாய் கூட எங்களையே வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். எங்கள் தேசம் முழுமையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழைகளை, விவசாயிகளை, ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அநாதைகளாக கைவிடப்பட்ட நிலையில் தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை எனக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னுடைய முதிர்ந்த வயதில் என்னை பேணி காக்க எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி உண்மை அன்புக்காக ஏங்குகின்ற ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகளப்பா இதோ மீண்டும் ஒரு விசையுமாய் எல்லாரையும் உம்முடைய தெய்வீக கரத்துக்குள்ளராக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் நீ சுகமாகு, நான் விரும்புகிறேன் உன்னுடைய கடன் பிரச்சனை மாறட்டும், நான் விரும்புகிறேன் இதோ உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான சத்துருக்களுடைய ஆவிகளையும், எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகளையும், நோய்களை கொண்டு வருகிற நோய்களின் ஆவிகளையும் உடைய பரிசுத்த நாமத்தினுடைய வல்லமையினால, உடைய ரத்தத்தின் வல்லமையினால நாங்கள் சபித்து நிர்மூலமாக்குகிறோம் அப்பா. உடைய கல்வாரி ரத்தம் எங்களை சுகப்படுத்தும் ரத்தம், எங்களுக்கு விடுதலை தரும் ரத்தம், எங்களுக்கு பூரண ஜீவனுள்ள வாழ்க்கை கொடுக்கின்ற ரத்தம் எங்கள் குடும்பத்தாரை, எங்கள் தேசம் முழுமையும் சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜப வழிபாட்டில் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு விசயமாய் கூட நாங்கள் தாழ்த்துகிறோம். ஜபம் கேட்டிருக்கிற பிள்ளைகள், எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், எல்லா விவசாயிகள் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களையும் என் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி இது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் சமாதானமும் அன்பும் பொங்கி வழிந்தோடும்படி செய்வீராக. பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள், கணவன் மனைவிகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருக்கிற விரிசல்கள் எல்லாவற்றையும் என் தெய்வம் நீர் அப்பா ஒரு சமாதானத்தின் ஆவியினால் நிரப்பி இதோ இந்த இரவு வேளையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இடைப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் இதோ எங்களை முழுவதுமாக உடைய வல்லமையில் கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கணும். ஆண்டவரே, எங்கள் ஆழ் மனதில் இருக்கிற எல்லா பயங்கள், எல்லா கவலைகள், எல்லா வேதனைகள், எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவன், நாங்கள் வழிபடுகிற நாங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்டு இதோ உம்முடைய மாட்சியை, உம்முடைய மகத்துவத்தை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்ய போவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஐயா, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், உமால கூடாத காரியம் எதுவும் இல்லப்பா. உம்மை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவராகிய கடவுளிடமிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்ற உம்முடைய வசனத்தின்படி உம்மையே நாங்கள் இறுக பற்றி பிடிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களுடைய குடும்பத்தார், எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிறவர்கள், எங்களுக்கு எதிராக எழுகிறவர்கள், எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம்ப்பா. இரவு நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். உங்கள் மடியில் படுத்து உறங்கணும் அப்பா. மீண்டுமாய் அதிகாலை வேலையில் ஒரு புதிய பலனோடு, ஒரு புதிய ஆற்றலோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.